நாமல் ராஜபக்சே குறிப்பிடுகின்றார், தவறுகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தில் பல சிறந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே இதை இன்னும் துரிதப்படுத்தி இருக்கிற சின்ன சின்ன குறைகளையும் நிவர்த்தி செய்து கட்சியை பலப்படுத்துவோம், மீண்டும் கட்சியை ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியாக உருவாக்குவோம் என்று அந்த கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் தற்போது இருக்கின்ற நாமல் ராஜபக்சே தேசிய அமைப்பாளர் என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. வெகு விரைவில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தலைவராக கூடியவர் ஆகலாம், அதற்கான சூழலும் இருக்கிறது. அப்பாவுக்கு பின் மகன் என்று அப்பாவுக்கு பின் மகனை தலைவராக்குகின்ற ஒரு விதமான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு இருக்கு என்று கூட நம்பத்தகுந்த செய்திகள் தெரிவிக்கின்றன.